இயக்குனர் பொன்ராம் டான்ஸ் மாஸ்டர் ஹரிக்குமாரை வச்சு ஏற்கனவே திருத்தம் அப்படிங்கிற ஒரு முதல் படத்தை எடுத்தார். அந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருட இடைவெளி விட்டு தன்னுடைய ஜானரை மாற்றி முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஜானரில் எடுத்த படம் தான் சிவகார்த்தியை நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அந்த படம் எப்பேற்பட்ட வெற்றி படம் நமக்கே தெரியும். சிவகார்த்தியோட கேரியர்லேயே மிகப்பெரிய வசூலை குவித்த படம், அவரை சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை சினிமாவில் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு படம். ஸோ இப்படியெல்லாம் இந்த படத்தை போய் சொல்லிட்டே போகலாம். இதே காம்பினேஷன் ரஜினி முருகன் அப்படிங்கிற படத்தில் இணைஞ்சுது. ஸோ ரஜினி முருகன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக அமைஞ்சுது. ஸோ சிவகார்த்தியனை வச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் அப்படின்னு ரெண்டு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சீமராஜா அப்படின்னு மீண்டும் சிவகார்த்தியனை சேர்ந்து பண்ணார். அந்த படம் பெருசாக போகலை, தோல்வி படமாக அமைஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் சிவகார்த்தியனோட அவர் இணையவே இல்லை, அல்லது சிவகார்த்தியன் வந்து அவர் தவிர்த்தார் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமாரை வச்சு எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாச்சு. ஸோ அந்த வரிசையில் தான் நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதி டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். இந்த படம் தோல்வி படம் மட்டும் கிடையாது, விஜய் சேதுபதிக்கு என்னாச்சு ஏன் இந்த படத்தில் நடித்தார் அப்படின்னு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுற மாதிரியும் விஜய் சேதுபதி நலம் விரும்பிகளே அவருக்கு வந்து அட்வைஸ் தர மாதிரியும் அந்த படம் அமைஞ்சிருச்சு. ஸோ இனிமேல்லாம் பொன்ராம் மாரியான இயக்கம் படத்தில் நம்ம விஜய் சேது நடிக்க மாட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டா பொன்ராம் மாரியான பொன்ராம் கூடையே மீண்டும் இணைந்து படம் பண்ணுகிறார் நம்ம மக்கள் சோழன் விஜய் சேதுபதி அப்படிங்கிற தகவல் தான் வருது. எப்பா டிஎஸ்பின்னு தோல்வி படம் கூட கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது விஜய் சேதுபதியோட இமேஜையே காலி பண்ண படம். அப்படிப்பட்ட இயக்கம் கூட எப்படி சேர்றாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் சந்தேகமும் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஸோ அப்பவும் விஜய் சேதுபதி அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறது காரணம் இயக்கம் மட்டும்தான் பொன்ராம், அந்த படத்தோட ஸ்கிரிப்டு பொன்ராம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் எழுதியிருப்பவர் யார் அப்படின்னா நம்ம வெற்றிமாறன்கள். ஸோ வெற்றிமாறனோட கதை திரைக்கதை வசனத்தில் தான் பொன்ராம் இயக்குறாரு. ஸோ அந்த படத்தில் தான் மக்கள் சொல்லன் விஜய் சேது நடிக்கிறாரு. இது வந்து காமெடி படம் கிடையாது, கிரிஞ்சு படம் கிடையாது, முழுக்க முழுக்க வெற்றிமாறன் செயல்கூடிய ஒரு அட்டகாசமான அழுத்தமான தரமான படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி மீண்டும் மிகப்பெரிய வெற்றி அடையுமா, வெற்றிமாறனோட ஸ்கிரிப்டை பொன்ராம் அவர்கள் நல்லா ஹேண்டில் பண்ணுவாரா, எப்படி விஜய் சேதுபதி இதில் பொருந்துவார் அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.